வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் ஒரு ரொம்ப சிம்பிளான காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம் ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் அதுக்கு காலிஃப்ளவரில் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இதில் வந்து புழுக்கள் இருக்கும் அப்படிங்கிறதுனால நல்லா ஒரு சுடுதண்ணியில் நல்லா கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து இந்த காலிஃப்ளஸ் எல்லாத்தையுமே அதில் போட்டு பத்து நிமிஷம் மூடி வச்சிடலாம் ஸோ மூடி வச்சதுக்கு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்தோம் அப்படின்னா அந்த புழுக்கள் எல்லாமே அந்த தண்ணியில் இறங்கிடும் அதுக்கப்புறமா அந்த காலிஃப்ளவர்ஸ் எல்லாத்தையுமே தண்ணியில் இருந்து எடுத்து வடிகட்டி வச்சுக்கோங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் வந்து ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் மட்டும்தான் வந்து குக் ஆகிருக்கும் ஸோ மிச்சம் இருக்கிறது வந்து நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் ஸோ இப்போ ஒரு பேனில் ஒரு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதில் மூணு பல்லு பூண்டை வந்து குட்டி குட்டியாக நறுக்கி போட்டுக்கோங்க ஸோ இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நான் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் இல்லை அப்படின்னா நீங்கள் பெரிய வெங்காயம் நல்லா பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து அதையும் குட்டி குட்டியாக சாப் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க ஸோ வெங்காயம் வதங்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா ரெண்டு பச்சை மிளகாயை இந்த மாதிரி நீல வாக்கில் வெட்டி அதையும் சேர்த்துக்கிறேன் ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா சாட்டே பண்ணுங்கள் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறோம் இது வந்து கலர் கொடுக்கறதுக்காக தான் மஞ்சத்தூள் அதுவும் இல்லாமல் அந்த வாசனை வந்து நல்லா இருக்கும் ஸோ இதெல்லாமே அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க காலிஃப்ளாரை வந்து இதில் போட போறோம் ஸோ காலிஃப்ளவர் எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அந்த காலிஃப்ளவரை எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஸோ இது வந்து குக் ஆகணும் குக் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தேவையான அளவு உப்பு போட்டு அதை வந்து ஒரு லிட்டை வச்சு மூடி ஒரு டென் மினிட்ஸ் வரைக்கும் அதை வேக விடணும் பத்து நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஸோ அப்போ தான் வந்து அது ஈவனாக நல்லா குக் ஆகும் ஸோ இந்த பத்து நிமிஷம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நல்லாவே குக் ஆகிரும் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அந்த காலிஃப்ளவர் வந்து வந்திருக்கா அப்படின்னு ஸோ இந்த மாதிரி அமைக்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்கும் ஸோ இப்போ ஓரளவுக்கு காலிஃப்ளவர் வந்துச்சு ஃபைனலாக நம்ம கொடுக்க போகிற அரோமா என்னன்னு பார்த்தீங்கன்னா பெப்பர் பவுட்ரு தான் ஸோ இதுக்கு பெப்பர் பவுட்ரு மட்டும்தான் ஃப்ளேவர் கொடுக்கும் நல்லா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ உப்பு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அவ்வளோதான் நம்மளோட காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு இதையும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நன்றி